வில்லேஜ் டைம்ல தமிழ் சினிமால முன்னணி நடிகையா வள வந்தவங்க தான் சுகன்யா. இவங்களோட தற்போதைய நிலை என்னன்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். சுகன்யா July 9, 1969 சென்னையில பிறந்தாங்க. இவங்களுக்கு இப்ப 50 வயசு ஆச்சு. இவங்களோட அப்பா பேர் ரமேஷ், இவர் ஒரு பிசினஸ் மேன். இவங்களோட அம்மா பேர் பாரதி, இவங்க ஹோம் மேக்கர். சுகன்யா படிச்சதே வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான். சென்னையில ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதே பரதநாட்டியம் கத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு இவங்க அம்மா பாரதி தான் ரொம்ப உறுதுணையா இருந்திருக்காங்க. அப்புறம் ஸ்கூல் அண்ட் காலேஜ் டைம்ல பரதநாட்டியம் பல மேடைகள்ல ஆடி பிரைஸும் வாங்கியிருக்காங்க. ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்ச பிறகு இவங்களுக்கு சினிமால நடிக்கணும்னு ஆசை வந்திருக்கு. அதை வீட்டுல சொன்னதும் அவங்களும் ஓகே சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் புதுநெல்லு புதுநாத்துங்கிற படம் மூலமா 1991 சுகன்யா தமிழ் சினிமால அறிமுகமானாங்க. இந்த படத்துக்கு பிறகு MGR நகரில், சின்ன கவுண்டர், கோட்டை வாசல் போன்ற பல தமிழ் படங்கள்லாம் நடிச்சாங்க. இதுல சின்ன கவுண்டர் படம் மக்கள் மத்தியில பெரிய ரீச் கொடுத்து ஹிட் ஆச்சு. இதனால சுகன்யா மக்கள் மத்தியில நல்லா பிரபலமானாங்க. இதுக்கடுத்து உடன் பிறப்பு, சின்ன ஜமீன், தம்பிதுரை போன்ற பல படங்கள்ல நடிச்சாங்க. இதன் மூலமா 90s டைம்ல முன்னணி நடிகையா வள வந்தாங்க. இதுக்கடுத்து 2002 ஸ்ரீதரன் ராஜகோபாலன்ங்கிற பிசினஸ் மேனை இவங்க மேரேஜ் பண்ணாங்க. கல்யாணமாகி சில வருஷங்களே இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமா இவங்க விவாகரத்தை பெற்று பிரிஞ்சுட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகள் இருந்தாங்க. விவாகரத்துக்கு பிறகு மகள் சுகன்யா கூட தான் இருக்காங்க. கல்யாணத்துக்கு பிறகு இவங்களோட உடல்நிலை கூடினதுனால இவங்களுக்கு பட வாய்ப்பு வர்றது நாளுக்கு நாள் குறைய ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் இவங்க சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. 2003 வந்த ஆனந்தம் சீரியல் மூலமா 2009 வரை இவங்க நடிச்சாங்க. அடுத்து ஏசிய நெட்ல வந்த ஒரு சீரியல்ல நடிச்சாங்க. இதுக்கு பிறகு 2012 சன் டிவில வந்த சூப்பர் குடும்பம் ஷோலா ஜட்ஜா இருந்தாங்க. அடுத்து ராஜ் டிவில உறவுகள் சங்கமம் பண்ணாங்க. இவங்க கரண்ட்லி இப்ப என்ன பண்றாங்கன்னா ஏசிய நெட் டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு வர காமெடி ஸ்டார் சீசன் 2 ஜட்ஜா இருக்காங்க. அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.